finger chicken சாப்பிட்டுப்பீங்க அதே டேஸ்ட்ல நாங்க இன்னைக்கு finger இட்லி செய்ய போறோம் அதுக்கு தேவையானது வந்து இட்லி 5 எடுத்துக்கோங்க அது வந்து ஃப்ரெஷாவே எடுத்துக்கலாம் இல்லாட்டி நேத்து வச்ச பழைய இட்லி கூட எடுத்துக்கலாம் அரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறி மசாலா பொடி வத்தல் பொடி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பல்லாரி வெங்காயம் உப்பு இது வந்து கார்ன் ஃப்ளவர் மாவு மைதா மாவு அரிசி மாவு இந்த மூணு மாவையும் சேம் அளவுல எடுத்துக்கணும் இதான இட்லி எடுத்துக்கோங்க அத வந்து finger shapeல கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இதல வந்து மைதா மாவு 2 ஸ்பூன் corn flour மாவு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்புறம் வத்தல் பொடி 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணி இதல நல்ல தண்ணி ஊத்தி நல்ல தண்ணியா கரைச்சு வச்சுக்கணும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சே ரஸ்க்கு தூள எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 3 ஸ்பூன். மைதா மாவு 3 ஸ்பூன். கார்ன் ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். அடுத்து வத்தல் பொடி 1/2 ஸ்பூன். கறி மசாலா பொடி 1/2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம mix பண்ணி வச்சு கரைச்சு வச்ச மாவுல இட்லி முக்கி எடுத்து அத நல்லா ரஸ்க் தூள் மாவுல பரட்டி எடுத்துக்கணும் அப்புறம் கையில நல்லா உருட்டி வச்சுக்கோங்க ரெடி பண்ண இட்லிய எண்ணெய் காஞ்சதும் அதல போட்டு பொன்னிறமா ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாசம் புரட்டாசி மாசனால கறி சாப்பிடுறவங்களுக்கு சிக்கன் டேஸ்ட்ல ஒரு நல்ல டிஷா இந்த finger இட்லி இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமா பொரிச்சு வச்சுக்கோங்க பாத்தீங்களா பார்க்கவே இவ்ளோ அழகா இருக்கு பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தனி கடாய் அவசியம் இல்ல நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருந்த எண்ணெய ஒரு தனி பாத்திரத்துல ஊத்தி வச்சிட்டு அதே கடாயில நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊத்தி நல்லா கிளறிக்கோங்க
அதில் நம்ம பொரிச்சு வச்ச ஃபிங்கர் இட்லியை போட்டு நல்லா கலரிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கோங்க. தாத்தா செஞ்ச ஃபிங்கர் இட்லி ரெடி. அருமையா இருக்கு, ஃபிங்கர் சிக்கன் மாதிரியே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.